Hi viewers, welcome to Jana's Cooking Channel. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து The Leela Palace சென்னை. இந்த லீலா பேலஸ்ல வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போற ரெஸ்டாரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரா. இங்க வந்து லஞ்ச் புஃபே வந்து சர்வ் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன் இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட டாட்டர் வந்து செலிப்ரேட் பண்ணலாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லீலா பேலஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன மாதிரியான கியூசைன் வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க, அண்ட் காஸ்ட் ஆஃப் புஃபே அண்ட் ஆம்பியன்ஸ் ஆகட்டும் இல்லை டேஸ்ட் ஆகட்டும் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ப்ரமோஷனல் வீடியோ. அண்ட் நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸும் வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேக்கோட மாடல்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆம்பியன்ஸ் ஆகட்டும் இல்லை எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ உள்ளேயும் சாப்பாடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். லீலா பேலஸில் ஸ்பெக்ட்ரா இஸ் ஒன் ஆஃப் த சிவியூ ரெஸ்டாரண்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம திங்ஸ்லாம் வச்சுட்டோம். இப்போ என்ன மாதிரியான மெனூஸ் அங்கே இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க. இதுதாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் கவுண்டர். ஃபர்ஸ்ட் கவுண்டரில் சூப்ஸ் அண்ட் சாலட்ஸ் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து டாஸ்ட் ஹர்ப், டாஸ்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறமா வந்துட்டு பேபி பொட்டேட்டோ, அப்புறமா வந்துட்டு டெண்டர்லாயின் மஷ்ரூம் வச்சு ஒன்று செஞ்சுருக்குறாங்க, அண்ட் பைனாப்பிள் அண்ட் நட்ஸ் வச்சும் வச்சுருக்காங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கவுண்டர். இந்த ஃபர்ஸ்ட் கவுண்டருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் பீஸா கவுண்டர். லைஃப் பீஸா கவுண்டரில் வந்து ஒன்று வெஜிடேரியன் பீஸா அண்ட் இன்னொன்று வந்து சிக்கன் பீஸா இருந்தது. நம்ம வேணும்னா அவங்க வந்து சூடாகவே செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா கர்ட் ஐட்டம்ஸ் வந்து. ஸோ இதெல்லாமே மண் சட்டியில் வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தயிர் சாதம், தயிர் வடை, அப்புறமா ரைத்தா வந்து பொமக்ரானட் போட்டு அண்ட் பிளெயின் கட். இப்போ பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய சாலட்ஸ் தான். ஸோ டெண்டர்லாயின் அண்ட் பைனாப்பிள் வச்சு, கினோவா அண்ட் பிளாக் பீன் சாலட், இதெல்லாம் டாப்பிக்ஸ், எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. மேலே வந்து லெட்யூஸ் இருக்குது, பீட்ரூட் அண்ட் ஆரஞ்ச் சாலட், அப்புறமா சிக்கன் ஃபியஸ்டா சாலட். இது வந்து எக்ஸில் வந்து பாயில்டு எக்கில் லெட்யூஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து ஃபீட்டா சீஸ் வித் வாட்டர்மெலன், கியூக்யூம்பர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே பார்க்கவே அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சைனீஸ் குசைன். சைனீஸ் குசைனில் வந்து சிக்கன் அண்ட் பீஃப் வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து ரெட் கரி வித் பம்ப்கின், இது ஸ்டீம்டு ரைஸ், மூடியே வந்து பயங்கர ஹெவிங்க. இது வந்து வாக் டாஸ்ட் வெஜிடபிள் நூடுல்ஸ், அண்ட் இது வந்து லெமன் கொரியாண்டர் சிக்கன் சூப். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ப்ரான்ஸ் அந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் வந்து நிறைய இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் தென் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அவ்வளோவா கிடைக்கல. ஏன் அப்படின்னா நாங்கள் போயிருந்த அன்றைக்கி மத்தியானம் வந்து சீ ஃபுட் நைட் அப்படிங்கிறதுனால ஆஃப்டர்நூனில் வந்து சீ ஃபுட்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. ஸோ சைனீஸ் குசைன்னு சொன்னாலே கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் அண்ட் மோமோ இருக்கும். ஸோ அந்த கவுண்டர் தான் இது. இது வந்து சிக்கன் திம்சம் அண்ட் இது வந்து ஃப்ரைட் ரைஸ். இதெல்லாம் வந்து கிராப் ஷெல்ஸ், இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் அண்ட் டிஸ்பிளேக்காக வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம போக போகிறது வந்து சவுத் இந்தியன் குசைன். ஸோ சவுத் இந்தியன் குசைன்னு சொன்னாலே பிரியாணி, சிக்கன் டிக்கா அதெல்லாம் மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ இது வந்து காஸ்ட் தம் பிரியாணி, இது வந்து சிக்கன் டிக்கா, பக்கத்தில் இருக்கிறது வந்து ஃபிஷ், அப்புறமா வந்து அப்பளம் வச்சுருக்குறாங்க, ஜவ்வரிசி அப்பளம். இது வந்து ரசம், டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இவ்வளோ சாப்பிட்டுட்டு. ஸோ இது வந்து மாங்காய் போட்ட மீன் குழம்பு, அண்ட் இது வந்து ஒரு தெலுங்கு நேமில் ஒரு சிக்கன் கறி, அண்ட் இதுவுமே இன்னொரு ஒரு சிக்கன் கிரேவி, நல்ல திக் கிரேவியாக இருந்தது. இப்போ நம்ம போய் பார்க்குறது வந்து வெஜிடேரியன் சைடு. வெஜிடேரியனில் வந்து பருப்பு, அப்புறமா வந்து பன்னீர், தால், இந்த பேர்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஜீரா புலாவ் இருந்தது, பன்னீர் டிக்கா, அப்புறம்
நிறையவே வெஜிடேரியனில் இருக்குது. ஸோ அண்ட் இது நம்ம பார்க்குறது வந்து பாஸ்தா செக்ஷன். ஸோ நம்ம வந்தோடனே அவங்க டேபிளுக்கே வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க என்ன மாதிரியான பாஸ்தாஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். ஸோ நம்ம சாப்பாடுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் பிளேட்டில். ஸோ இப்போ என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். பேக்டு சீ ஃபுட், அப்புறமா வந்து ரெட் பீன் சாலட், இது வந்து சிக்கனில் செஞ்ச ஒரு டிஷ். இது வந்து டெண்டர்லாயின் வித் ஆயிஸ்டர் சாஸ். அப்புறமா வந்துட்டு இது வந்து ஆரஞ்ச் அண்ட் பீட்ரூட் சாலட். இது வந்து ஃபிஷ்ல செஞ்ச ஃபிஷ் டிக்கான்னு நினைக்கிறேன் இது. அப்புறமா இது வந்து கீ ரைஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ ரைஸும் இந்த ஃபிஷ்ஷும் தான் அல்டிமேட்டாக இருந்தது. இந்த பிளேட் வந்து க்ரீம் டொமேட்டோ சூப். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது டொமேட்டோ சூப். அதே தான் இப்போ வந்து பாஸ்தா கவுண்டரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ரெட் சாஸ் சிக்கன் பாஸ்தா. இது வந்து ஒயிட்டில் செஞ்ச ஒயிட் பாஸ்தா, ஒயிட் க்ரீம் பாஸ்தா. ஸோ ரெண்டுமே வந்து சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பாஸ்தா வந்து நமக்கு என்ன மாதிரியான இது வேணும், பெண்ணை வேணுமா இல்லை என்ன வேணும்னு கேட்டாலும் அவங்க வந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஜென்ரலாக பிடிச்சது வந்து என்னோடய ஃபேவரேட் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். பட் அன்னைக்கு வந்து என்னென்னா ரெட் சாஸ் பாஸ்தா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டதுனால மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப கரெக்டான டெக்ஸ்டு, பயங்கர டேஸ்ட்டு. இந்த பாஸ்தா வந்து குறை சொல்ல முடியாது. இட் வாஸ் ஸோ குட். ஸோ நெக்ஸ்ட் பிளேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து சிக்கன் லெமன் கொரியாண்டர் சூப், ஸ்பைஸ்ட் ஆலு பொட்டேட்டோ, பேபி பொட்டேட்டோ. அப்புறமா வந்து பன்னீர் டிக்கா சிக்கன். அப்புறமா வெஜிடேரியனில் வந்து யாம் சிப்ஸ் இருந்தது, யாம் ஃப்ரை ஆக்சுவலாக அது. அப்புறமா இது வந்து மோமோஸ் அண்ட் இது வந்து சிக்கன் டிக்கா. இது வந்து சூப்பராக இருந்தது. இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த வியூ நல்லா இருந்தது. அப்புறமா வந்து சாப்பிட்டதுலே வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் யாருமே அவ்வளோவா இல்லை நாங்கள் போன டைமிங்கில். ஸோ கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால யாருமே இல்லை. இது வந்து ரைஸு, கீ ரைஸ், அப்புறமா மட்டன் பிரியாணி, இது வந்து வெஜிடபிள் சப்ஜி, அண்ட் இது வந்து பன்னீர் கறி. இதில் வந்து எது நல்லா இருந்தது அப்படின்னா பன்னீர் கறி கொஞ்சம் நல்லா இருந்தது, அண்ட் ஹக்கான் நூடுல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரியாணி வந்து ஓகே, நாட் தட் வெரி டேஸ்டின்னு சொல்லலாம். டெண்டர்லாயின் வந்து நான் சாப்பிடல, ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டாங்க. அவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரைத்தா, சாதா தயிரில் வந்து ரைத்தா இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப சாப்பிட முடியல, இட் வாஸ் வெரி ஹெவிங்கிறதுனால மூணாக பிரிச்சிட்டோம். இது வந்து மட்டன் கறி, இது வந்து மாங்காய் போட்ட மீன் குழம்பு. மீன் குழம்பு உண்மையாக சொல்கிறேங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. இது வந்து தால். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படிங்க. இது வந்து ரோட்டிக்கு தொட்டுக்கிறதுக்காக மட்டன் கறி வந்து வச்சுருந்தோம். இது வந்து தை வடை, தயிர் வடை. தயிர் வடையும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் ஃபிஷ் கறியும். இதுவும் இளநீர் பாயாசம் அல்டிமேட்டுங்க. இது வந்து கஸ்டர்ட், இதுவும் சூப்பராக இருந்தது. இது வந்து ஸ்ட்ராபெரி டார்ட், ஓகே நாட் தட் வெரி கிரேட், பட் இளநீர் பாயாசம் சூப்பராக இருந்தது. ரசம் ரைஸ் இஸ் மேண்டேட்ரி ஃபார் டைஜஷன். ஸோ ரசம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கடைசியில் சாப்பிடுவோம். இது வந்து ஆப்பிள் பை டார்ட், இதுவும் நல்லா இருந்தது. இது வந்து ஏதோ பனக்கொட்டான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஓகே நான் வந்து திருப்பி ரெண்டாவது டைம் வந்து இளநீர் பாயாசம் எடுத்து சாப்பிட்டேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து டூ டைம்ஸ் வந்து எடுத்து சாப்பிட்டேன். இது வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக், என்னோடய ஹஸ்பண்டோட இளநீர் பாயசம், அவரும் ரெண்டாவது வாட்டி எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ ஓவரால் சொல்லணும் அப்படின்னா ஃபுட் வெரைட்டி அன்றைக்கி அவ்வளோவா இல்லை. ஏன் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்து சீ ஃபுட் டின்னர் அப்படிங்கிறதுனால மத்தியான மெனூஸ் வந்து நிறைய வைக்கல அவங்க. எங்களுக்கு இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ டிசப்பாயிண்டிங் தான். பிகாஸ் எங்களுக்கு நிறைய ஹைப் இருந்தது லீலா பேலஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் லீலா பேலஸோட லஞ்ச் புஃபே.